ஒன்று பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16. ஒன்று பேதுரு 4:16. ஒருவன் கிறிஸ்தவனாயிருப்பதினால் பாடுபட்டால் அதி நிமித்தம் வெட்கப்படாமல் இருந்து தேவனை மகிமைப்படுத்த கடவன். இன்னைக்கு இந்த அதிகாலை வேளையிலே, இந்த உபவாச நாட்களிலே 14வது நாளாக நாம் ஆண்டவருடைய பாதத்திலே வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், கிறிஸ்தவர்களாக இருப்பதனால, கிறிஸ்டியன்ஸ்ன்னு எல்லாரும் எத்தனையோ பேர் நம்ம எல்லாம் கிறிஸ்டியன்ஸ்ன்னு சொல்லிக்கலாம், ஆனா உண்மையான கிறிஸ்தவர்களாக இருப்பதினால் பாடுபட்டால் நம்ம வந்து முதல்ல வெட்கப்படக்கூடாதான் அந்த பாடுபடுறதுக்கு, ரெண்டாவது ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். யார் இந்த வார்த்தைகளை சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பேதுரு. சோ இதுக்கு முந்தின வசனம் 1 பேதுரு 4:14 நம்ம வாசிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருப்பதினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. சோ நீங்க கிறிஸ்து உங்களுக்குள்ள இருக்கிறதுனால நீங்க நிந்திக்கப்பட்டால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். எங்க இருந்து இந்த வசனத்தை பேதுரு எடுத்து சொல்றாரு? பேதுரு பாருங்க, இந்த அதிகாரத்துல இந்த வசனத்தை சொல்றாருன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தைகளை தான் இந்த இடத்துல வந்து அவர் கோட் பண்றாரு. 1 பேதுரு 4:14 நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். இயேசாமி வந்து மலை பிரசங்கத்துல இந்த வசனத்தை சொல்லியிருக்கிறாரு. அததான் இந்த இடத்துல பேதுரு வந்து இன்னும் விவரமாக சொல்லுகிறாரு. அதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். சோ இயேசாமி என்ன சொன்னாரு அவருக்காக பாடுபடுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். ஆண்டவருடைய பிள்ளைகளா இருக்கிற அந்த ஒரு காரணத்துக்காக யாராவது நம்மளை நிந்தித்து அவமானப்படுத்தி தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்கள் ஆனால், உண்மையா இருந்துச்சுன்னா அதுல நம்மளுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அத பவுல போஸ்த பேதுரு திரும்பியும் அதை பத்தி சொல்றாரு, நம்ம அதை பத்தி நம்ம பார்ப்போம். ஆனா இயேசாமி வந்து அந்த ஒரு லைன்ல அதை சொல்லிட்டாரு, உங்களை வந்து தீமையான காரியங்கள் உங்க மேல பொய்யாய் நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி சொன்னாங்கன்னா நீங்க செய்யாதது. ஆனா ஆண்டவருடைய ஊழியத்துல நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் நிமித்தம் அப்படி நம்ம மேல பொய் குற்ற சாட்டுகளை யாராவது சொன்னாங்கன்னா பாக்கியவான்களா இருப்பீர்கள். இன்னைக்கு பாருங்க, அநேகர் குடும்பத்துல சரி, வேலை ஸ்தலத்துல சரி, இல்லைன்னா திருச்சபைகள்ல வேற எந்த இடத்துலனாலும் நிறைய இடத்துல நம்ம மேல அபாண்டமான பழி சுமத்துவார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம செய்யலன்னு, ஆனா நம்மளுடைய பேரை வந்து மாசுபடுத்தணும், நம்மளுக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும்னு சொல்லிட்டு வேணும்ட்டு என்ன பண்ணலாம், சிலர் வந்து அநியாயமாக நம்ம மேல பழி சுமத்தலாம். சோ அதுக்கு வந்து சாட்சி சொல்றதுக்கு அங்க யாருமே இருக்காது, இல்லாம இருக்கலாம். யோசேப்புக்கு அப்படி அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறது, அவனுக்கு அங்க சாட்சி சொல்றதுக்கு யாருமே இல்ல. போத்திப்பாரனுடைய மனைவி வந்து யோசேப்பை பற்றி அநியாயமாக குற்றம் சாட்டுகிறாள். அங்க யோசேப்புக்கு வந்து இவன் நல்லவன்னு சொல்றதுக்கு கூட அங்க ஒண்ணுமே இல்லை. ஆனா அப்படிப்பட்டவங்களதான் ஆண்டவர் பாக்கியவான்கள் அப்படின்றார். அவ அப்படி குற்றம் சுமத்தினாலதான் யோசேப்பு வந்து எகிப்துக்கே அதிகாரியாக ஆக அது ஏதுவாயிற்று அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதனால ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது எப்பவுமே பின்னாடி வந்து நன்மையாக தான் முடியும். ஆனா அவருடைய நாமத்துக்காக அநியாயமாக அபாண்டமாக நம்ம மேல குற்றம் சுமத்தும் பொழுது நம்ம என்ன பண்றோம், ரொம்ப வேதனைப்படுறோம், மனமுடைஞ்சு போயிடுறோம். இன்னும் சிலர் பார்த்தா வேலை ஸ்தலத்துல வந்து சிலர் அநியாயமா செய்யாத தப்ப செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி ஹார்ட் அட்டாக்ல செத்து போனவங்க எல்லாம் நம்ம வந்து எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க வந்து அவங்க மேல இப்படி குற்றம் சுமத்துட்டாங்க, அந்த அநியாயம் அந்த அவமானம் தாங்க முடியாம, அந்த வெட்கத்தை தாங்க முடியாம எத்தனை பேர் வந்து தூக்கு மாட்டி செத்துட்டாங்க, இல்லைன்னா தற்கொலை பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு எல்லாம் கேட்கிறோம். இன்னும் சிலர் வந்து அதை தாங்கி கொள்ள முடியாம மாரடைப்பு வந்துருச்சு அப்படின்ட்டு எல்லாம் கேட்கிறோம். ஏன்னா ஒரு அவமானம், ஒரு வெட்கம், செய்யாத ஒரு தப்ப வந்து செஞ்சுட்டேன்னு சொல்லி உலகம் முழுவதையும் நம்ப வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு எக்ஸ்டென்ட்டுக்கு போலன்னா கூட சில சமயம் நம்ம என்ன பண்றோம், ரொம்ப ஃபீல் பண்றோம், ரொம்ப கஷ்டப்படுறோம், சாப்பிடாம தூங்காம நம்ம வந்து அதை நினைச்சு நினைச்சு நம்ம உருகி போயிடுறோம். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, கவலைப்படாதீங்கன்னு கூட சொல்லல, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். கவலைப்படாம இருக்கிறதே பெரிய விஷயம். எல்லாம் உயிரையே மாய்த்து கொண்டு இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க.
ஆனா ஆண்டவர் வந்து சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏன்னா நீங்க தான் பாக்கியவான்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நிறைய ஆண்டுகளுக்கு முன்ப நம்ம திருச்சபையில வந்து ஒரு ட்ரெஷரர் இருந்தாரு. அப்போ வந்து நான் ரொம்ப எனக்கு சின்ன வயசு, அப்போ வந்து அப்பா கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க, ஐயா இந்த மாதிரி அநியாயமா வந்து நான் காசு எடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றாங்க ஐயா, என்ன இந்த மாதிரி எல்லாம் சொல்றாங்க ஜனங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒண்ணுதான் அப்பா வந்து சொன்னாங்க அவங்க கிட்ட, நீங்க வந்து தவறு செய்யல அப்படின்னா உங்க மேல அநியாயமா ஒருத்தவங்க குற்றம் சுமத்துனாங்க, நீங்க ஆண்டவருடைய ஊழியத்துல இருக்கிறீங்க அப்படின்னும் பொழுது நீங்க வந்து சந்தோஷப்பட்டு களி கூறணும். மனசு கவலைப்படுறதுக்கு வெட்கப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்ல. நாலு பேர் என்ன சொல்லுவாங்க, நெருப்பு இல்லாம புகையாதுங்க, இவன் ஏதோ பண்ணிருக்கிறான் அதனாலதானே இவனுக்கு இந்த மாதிரி குற்றச்சாட்டு எல்லாம் இவன் மேல வருது அப்படின்ட்டு எல்லாம் சொல்லுவாங்க. என்ன சொன்னாலும் நீங்க வெட்கப்படாதீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. வெட்கப்படுகிற மாதிரி அவங்க நம்மளை வெட்கப்படுத்தணும்னு சொல்லுவாங்க, நம்மளை நிந்திப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, அப்படி உங்களை சொன்னாங்கன்னா நீங்கள் பாக்கியவான்கள். ஒரு பாக்கியவான் ஆண்டவருடைய பட்டியல இடம் பெறுகிறது ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம். ஆனா இது பாருங்க, மத்தவங்க செய்யற நம்ம மேல அநியாயமாக சுமத்துகிற குற்றத்தினால நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். அதனால நம்ம என்ன பண்ணணுமா, சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். நம்ம எல்லாருமே இந்த பாட்டை பாடுறோம், சந்தோஷமா பாடுறோம், கைத்தட்டி பாடுறோம், எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு, என்னென்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். அடுத்த வரி ரொம்ப முக்கியம், யார் என்ன சொன்னாலும் நான் சோர்ந்து போக மாட்டேன். யாராவது ஒரு வார்த்தை சொன்ன உடனே சில சமயம் நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் ஆயிடுறோம், சோர்ந்து போயிடுறோம். வெண்ணினாள் கூட அண்ணால வந்து நீ மலடி மலடின்னு உடனே என்ன ஆயிடுறா, சோர்ந்து போயிடுறாவ. அவ வந்து சாப்பிடாமல் அழுது கொண்டு இருக்கிறாள்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் அந்த மாதிரி சோர்ந்து போய் சாப்பிடாமல் அழுது கொண்டு இப்படி எல்லாம் இருக்கிறோம், ஏன்னா யாரோ எங்களை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, செய்யாத தப்ப என்ன இப்படி சொல்லிட்டாங்க. ஆண்டவர் நிமித்தம் அப்படி ஏதாவது சொன்னா நம்ம வெட்கப்படணும்னு அவசியமே கிடையாது, அழணும்னு அவசியமே கிடையாது, ஃபீல் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், ஏன்னா பரலோகத்துல நம்ம பயங்கரமா சொத்து சேர்த்து வச்சிருக்கிறோமா, பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஏதோ பரலோகத்துல மாத்திரம் கிடையாது, இந்த உலகத்திலே கூட ஆண்டவர் வந்து நமக்கு நியாயம் செய்வார். நீங்கள் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த மலை பிரசங்கத்தை கேட்டுட்டு தான் பேதுரு பாருங்க அவருடைய கடிதத்துல இத வந்து எழுதுறாரு. 1 பேதுரு 4:16 வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். நீ ஏன் அது உனக்கு அதனால வருகிற பாடுனா நீ ஏன் வெட்கப்படுற, ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவரை எப்ப நம்ம மகிமைப்படுத்துவோம், சந்தோஷமா இருக்கும் போதுதான் மகிமைப்படுத்துவோம். நீ மகிமைப்படுத்து. அப்புறம் அதுக்கு முந்தின வசனம் 16 சொல்றாரு, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்களா இருப்பீர்கள். அப்புறம் அதை தொடர்ந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு, எப்படி நீங்க பாக்கியவான்களா இருப்பீர்கள்னு சொல்றாரு. ஏனெனில் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா பரிசுத்த ஆவி நம்மளுக்குள்ள இருக்கும். சோ அந்த வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், தேவனுடைய ஆவியாகிய மகிமையான ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். சோ ஆவியானவர் நம்ம மேல இருக்கிறாராம், நம்மள அவங்க தூஷிக்கிறாங்க மத்தவங்க, அப்பன்னா அவர்கள் மூலம் ஆண்டவர் தூஷிக்கப்படுகிறார். ஏன்னா நம்மள தூஷித்தா அது ஆண்டவரை தூஷித்த மாதிரி. சோ அவர்கள் மூலம் அவர் தூஷிக்கப்படுகிறார், ஆனால் நம் மூலம் அவர் மகிமைப்படுகிறார். ஏன்னா நம்ம வந்து அதை ஏற்றுக்கொள்கிறோம், சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் அதான் பேதுரு சொல்றான், திரும்பி அந்த வசனத்தை நம்ம வாசிப்போம். 1 பேதுரு 4:16 நீங்கள் கிறிஸ்துவின் நிமித்தம் துன்பப்பட்டால் பாடுபட்டால் நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள், ஏனெனில் தேவனுடைய ஆவியானவர் மகிமையான ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார், அவர்கள் மூலம் தூஷிக்கப்படுகிறார், உங்கள் மூலம் மகிமைப்படுகிறார். அதனால அடுத்தது சொல்றாரு பாருங்க, அதாவது பொய்யாய் சொன்னாதான், ஏசாமி என்ன சொல்றாரு, பலவித தீமையான மொழிகளை பொய்யாய் சொல்வார்கள், ஆனால் இன்னைக்கு உண்மையிலேயே நம்ம ஏதோ கொலை பண்ணிட்டோம், திருடிட்டோம், நம்மளுக்கு திருட்டு பட்டம் கட்டுறது வேற நம்ம செய்யாம உண்மையிலேயே திருடிட்டு நாலு பேர் நம்மளை அவமானப்படுத்தி பேசும் பொழுது, ஐயோ நான் அவமானப்படுறேனே, ஆண்டவர் வந்து என்னை மகிமைப்படுத்துவாரு, பரலோகத்துல என் பலன் மிகுதியா இருக்கும்னா அது வந்து அது அந்த மாதிரி நடக்காது. ஏன்னா நம்ம உண்மையிலேயே திருடி இருக்கிறோம். அததான் பேதுரு வந்து அந்த அடுத்த வசனத்துல சொல்றாரு, 4:15 ஒருவன் கொலைபாதகனாவது
அல்லது திருடனாவது அல்லது பொல்லாங்கு செய்கிறனாவது அல்லது அந்நிய காரியத்தில் ஈடுபடுகிறவனாவது இருக்கக்கூடாது. அப்படி இருந்துட்டு பாடுபட்டா அதுல ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதுக்கு முந்தின அதிகாரங்கள் 1 பேதுரு 2:19 பேதுரு வந்து அதை இன்னும் அதிகமா விளக்கி சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பதினால் அவன் வந்து உபத்திரவங்களை சகித்து பொறுமையோடே பாடுபட்டால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறனால நம்ம உபத்திரவங்களை சகித்து பாடுகளை எல்லாம் பொறுமையோடு சகித்தால் அதுவே பிரீதியா இருக்கும். ஒருவேளை நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்பட்டு, தப்பு செய்யறனால நம்மளுக்கு ஒரு அடி வருதுன்னு வச்சுக்கோங்க, குற்றம் செய்து அடிக்கப்பட்டு பொறுமையோடே சகித்தால் அதனால் உங்களுக்கு என்ன கீர்த்தி உண்டு? ஏதோ நம்ம திருடிட்டோம், காசு பணத்தை எடுத்துட்டோம், இல்லைன்னா ஏதோ லஞ்சம் வாங்கிட்டோம், ஏதோ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம், அதனால வந்து எல்லாரும் 4 பேர் நம்மளை கேவலமா பேசுறாங்க, அவமானப்படுத்துறாங்க, நான் பாக்கியவான்னு நம்ம சொல்லிக்க முடியாது. குற்றம் செய்து அதனால அடிக்கப்பட்டு நான் பொறுமையோடு சகிக்கிறேன் பாடுபடுறேன்னு சொன்னா அதனால உங்களுக்கு ஒரு கீர்த்தியும் கிடையாதுன்றாரு. ஆனா அதுவே நீங்கள் நன்மை செய்து அப்போ நீங்க அடிக்கப்பட்டு பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். இன்னைக்கு நம்ம செய்யாத தப்ப ஒருத்தவங்க நம்மளை சொல்லி நம்மளை வந்து அவமானப்படுத்தி நம்ம அடிக்கப்படும் பொழுது நம்ம அதை பொறுமையோடு சகிக்கிறோமா? நிறைய நேரம் வந்து அந்த பொறுமை நம்மளுக்கு இழந்து போய் விடுகிறோம். அதை பொறுமையோடு சகிக்கணும். ஏன்னா ஆண்டவர் இம்மீடியட்டா வந்து நீ நிரபராதின்னு நம்மளுக்கு வந்து ப்ரூவ் பண்ண போறது கிடையாது. அவரு அவருடைய நேரத்துல காலத்துல நிச்சயமாக செய்வார். அது வரைக்கும் நம்ம பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியா இருக்கும். அதுக்கு அடுத்த வசனம் தான் பாருங்க, ரொம்ப ஒரு அருமையான வசனம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோமா? நன்மை செஞ்சு அநியாயமா நம்ம மேல குற்றம் சுமத்தப்பட்டு நம்ம பொறுமையா சகிக்கணுமா? இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். கேட்கறதுக்கே எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவும் அப்படியே அவர் பாடுபட்டதினால் அவருடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டும். ஆண்டவரும் அப்படிதான் பாடுபட்டாரு. அவர் எப்படி பாடுபட்டாரு? அநியாயமா அவரும் நன்மை செய்தார். நன்மை செய்கிறவராக தான் சுற்றி திரிந்தார். ஒரு தப்பும் செய்யல. ஆனா என்ன பண்ணாங்க, அநியாயமாக அவரை பாடுக்கு உட்படுத்தினார்கள். அதே 1 பேதுரு 2 தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது அவர் நமக்காக பாடுபடும் போது, அடிக்கப்படும் போது பதில் பேசாமலும் பதில் வையாமலும் இருந்தார், நம் அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்னு இந்த வசனத்துல, இந்த 1 பேதுரு 2 கடைசி வசனங்கள்ல நம்ம வாசிக்கிறோம். இந்த மாத வாக்கு தத்த வசனமும் அதில் நிறைவேறுகிறது. அவர் அப்படி பாடுபட்டதுனாலதான் அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அதனால இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்போ என்ன, அங்க பாடுபடுறதுதான் இந்த உலகத்துல நம்மளுக்கு ஆண்டவருடைய சித்தமா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் இருந்தாரு. அவருடைய அடிச்சுவடுகளை தான் நீங்கள் பின்பற்ற வேண்டும். இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். பாடுகள் வரும், உபத்திரவங்கள் வரும், பொறுமையாக இருங்க. ஆண்டவர் வந்து கடைசி வரைக்கும் பாடுபட்டுக்கிட்டேதான் அவருக்கு. அதுக்கப்புறம் பாடுதான் வாழ்க்கைன்னு கிடையாது. அவரோடு கூட பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் அவருக்கு கொடுக்கப்பட்டது. முழங்கால் யாவும் அவருக்கு முன்பாக முடங்குகிறது, நாவுகள் யாவும் அவரை அறிக்கையிடுகிறது. உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். எசேக்கியான்னு ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவுக்கு விரோதமாக சனகரி அப்படின்னு ஒரு படை தளபதி வருகிறான். அப்போ அவன் வந்து ரொம்ப கேவலமா நிந்திக்கிறான் எசேக்கியா ராஜாவை. எசேக்கியா ராஜாவை நிந்திக்கிறான் மாத்திரம் கிடையாது, அசீரியா ராஜாவை ரெப்ரசன்ட் பண்ணி வரான் இந்த சனகரி. அவன் சொல்றான், இது வரைக்கும் அசீரியா ராஜா எல்லா நாட்டு ராஜாக்களையும் முறியடித்தாரு, அவர்களுடைய தேவர்கள் எல்லாம் அவங்களை காப்பாத்துல, உன்னுடைய கடவுள் மாத்திரம் உன்னை காப்பாத்துவார்னு நீ ஏன் நம்புற அப்படின்னு எசேக்கியா ராஜாவினுடைய ஜனங்களை எல்லாம் அவன் வந்து என்ன பண்றான், நீங்க எசேக்கியாவை நம்பாதீங்க, அவன் உங்க கடவுளை சொல்லி உங்களை நம்ப பண்ணுவான், மத்த கடவுள் எல்லாம் அவங்களை காப்பாத்துல, உன் கடவுள் மாத்திரம் உன்னை காப்பாத்துவாரா, அசீரியா ராஜா கைக்கு யாருமே தப்புவிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ எசேக்கியா ராஜா வந்து கர்த்தாவே ஆலயத்துக்கு முன்பாக தேவாலயத்துல போய் ஜெபம் பண்றான். இன்னைக்கு நம்மளும் அதான் பண்ணணும். நம்மளை நிந்திக்கிறாங்களா, தூஷிக்கிறாங்களா, நம்ம மேல அநியாயமான வார்த்தைகளை வந்து சொல்றாங்களா, எசேக்கியா ராஜா என்ன பண்றான், ஜெபத்துல போய் வைக்கிறான். அந்த நிருபத்தை ஆலயத்திலே தேவாலயத்துல போய் விரித்து, கர்த்தாவே உம்முடைய கண்களை திறந்து பாரும், கர்த்தாவே உம்முடைய செவியை சாய்த்து கேளும், சனகரீப் ஜீவனுள்ள தேவனாகிய உம்மை
நிந்தித்து சொல்லி அனுப்பின வார்த்தைகளை கேளும் அப்படின்னு அவன் ஜபம் பண்றான். இன்னைக்கு நமக்கு விரோதமா யாராவது செய்யும் பொழுது நம்ம சொல்லலாம், ஆண்டவரே உமக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்யறாங்களே. ஏன்னா நமக்குள்ள ஆண்டவர் இருக்கும் பொழுது நம்ம தைரியமா கேட்கலாம். நம்ம நன்மை செய்து பாடுபடும் பொழுது நம்ம தைரியமா இந்த ஜபத்தை சொல்லலாம், ஆண்டவரே உமக்கு விரோதமாக இந்த காரியத்தை செய்யறாங்களே. அதே மாதிரி பாருங்க, ஆண்டவர் கேட்கிறாரு அவனை பார்த்து, யாரை நிந்தித்து தூஷித்தாய், யாருக்கு விரோதமாக உன் சத்தத்தை உயர்த்தினாய் அப்படின்னு சனகரிப்ப பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. அவங்கள சும்மா விடல, அதிகாலமே அவர்கள் எல்லாம் செத்த பிரேதங்களாக இருந்தார்கள். அப்படி நம்ம பாடுபடும் பொழுது நம்ம வந்து சோர்ந்து போயிடக்கூடாது, இல்லைன்னா நம்ம வந்து மன கவலைப்பட்டு வெட்கப்பட்டும் போகக்கூடாது. அதனாலதான் பேதுரு சொல்றாரு, இன்னைக்கு வாசிக்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இன்னைக்கு நம்ம அநியாயமா நம்ம மேல பழி நிந்தைகள் சுமத்தும் பொழுது நம்ம என்ன பண்ணணுமா, முதல்ல நம்ம வெட்கப்படக்கூடாது. அதுதான் சாத்தான் வந்து நம்மள வெட்கப்பட செய்வான், நம்ம வெட்கப்படவே கூடாது. ரெண்டாவது வந்து நம்ம சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அப்போ நிச்சயமாக வந்து ஆண்டவர் வந்து உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் அப்படின்னு சொல்வார். பேதுரு வந்து அருமையா இப்படி ஒரு பிரசங்கம் பண்றாருன்னா அதுக்கு காரணம் என்ன, அந்த மலப்பிரசங்கத்தை அவர் கேட்டிருக்கிறாரு. கேட்டு பாருங்க, இவ்வளவு டீட்டெயில்டா அந்த பிரசங்கத்தை 1 பேதுரு 2 அதிகாரத்திலயும் 4 அதிகாரத்திலயும் அதை அவ்வளவு விவரித்து வந்து சொல்லுகிறாருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். ஆனா பிரசங்கம் பண்றது ஈஸி தான். பேதுரு பிரசங்கம் பண்ணினா 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். இன்னைக்கு நம்மளும் பிரசங்கம் பண்ணி ஏராளமான ஜனங்கள் கேட்கலாம், திரளான கூட்டத்தார் வரலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பிரசங்கம் வந்து யார் வேணாலும் பண்ணலாம். அதனாலதான் இயேசுசாமி சொல்றாரு, வேத பாரகர் பரிசேயர், வேத பாரகர்னால என்ன, வேதத்தை பாராமல் படித்தவர்கள், அவங்க எல்லாம் பிரசங்கம் பண்ணலாம். இயேசுசாமி சொல்றாரு, அவங்க சொல்லுகிறதை செய்யுங்கள், அவர்கள் செய்கிறபடி செய்யாதிருங்கள். ஏன்னா பிரசங்கம் பண்ணுவாங்க, ஆனா அது மாதிரி செய்யறது கிடையாது. இன்னைக்கு நம்மளும் பாருங்க, கொஞ்சம் கஷ்டம்தான், ஈஸியா நம்ம சொல்லிடுறோம், ஆனா நம்ம வந்து செய்யறது வந்து சில சமயம் கஷ்டம். அதனாலதான் இந்த பிரசங்கத்தை கேட்கிறவங்களும் சரி, இதை செய்யறவங்களும் சரி, நம்ம கடவுள்கிட்ட எப்படியாவது நாங்கள் சொல்லுகிற வார்த்தைகள் அல்லது கேட்கிற இந்த வார்த்தைகளை நாங்கள் செய்ய எங்களுக்கு கிருபை தாரும்னு நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம ஜபம் பண்ண வேண்டும். சோ பேதுரு வந்து பிரசங்கம் மாத்திரம்தான் பண்ணானா, இல்லைன்னா உண்மையிலேயே அது அவன் லைஃப்ல வரும்போது அவன் எப்படி அதை டீல் பண்ணான் அப்படின்றத தான் நம்ம பார்க்க போறோம். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 5:40-41 பேதுரு என்ன பண்றாங்க, ஜப ஆலோசனை சங்கத்துல கொண்டு போயிட்டு பேதுரு அப்போஸ்தலர்லாம் என்ன பண்றாங்க, அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அது அவங்கள வந்து ரிலீஸ் பண்றாங்க வெளியில. வெளியில வரும்போது எவ்வளவு ஒரு அவமானம், ஒருத்தன் ஜெயில போயிட்டு வெளியில வந்தா அவனை வந்து என்ன சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, என் நிமித்தம் உங்களை ஜப ஆலயங்களில் இழுத்து கொண்டு போவார், அடிப்பார்கள், ஆலோசனை சங்கத்துக்கு முன்பாக உங்களை கொண்டு போய் நிறுத்துவார்கள் அப்படின்ட்டுலாம் சொல்றார். ஆனா இது எல்லாம் பண்ணுவாங்க, நீங்க சந்தோஷமா இருங்க, பாக்கியவான்களா இருப்பீர்கள் அப்படின்றார். சோ பேதுரு நல்லா அருமையா இதெல்லாம் பிரசங்கம் பண்ணிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாருங்க, அவருடைய லைஃப்ல அப்படி ஒரு சிச்சுவேஷன் வருது. அவர் என்ன பண்றாங்க, ஆண்டவருடைய நாமத்தை பிரசங்கம் பண்ண அந்த ஒரு காரணத்துக்காக பேதுருவையும் அப்போஸ்தலரையும் என்ன பண்றாங்க, ஆலோசனை சங்கத்துல இழுத்து கொண்டு போய் அவரை அடிச்சு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அவரை இந்த கிறிஸ்துவனுடைய நாமத்தை நீ பிரசங்கிக்க கூடாது என்று திட்டமாய் அவனுக்கு சொல்லி அவனை விடுதலை பண்ணினார்கள். அப்போ பேதுரு வெளியில வரான், ஆண்டவருக்காக நான் இப்படி அவமானப்படணுமா, அடிகள் வாங்கணுமா, ஆலோசனை சங்கம்னா என்ன, யாரோ சட்டத்தை மீறினவங்க, கொலை பண்ணவங்க, திருடினவங்க, இந்த மாதிரி ஜனங்களை தான் வந்து அங்க அடிப்பாங்க, அவமானப்படுத்துவாங்க. ஆனா வந்து நான் ஒண்ணுமே பண்ணாம என்னை வந்து இப்படி அவமானப்படுத்தி வெளியில அனுப்புறாங்களே, ஊருக்குள்ள எனக்கு தலை காட்ட முடியலே அப்படின்ட்டு எல்லாம் பேதுரு நினைக்கல. பாருங்க, அந்த அப்போஸ்தலர் 5:41 பேதுரு சொல்றாரு, இயேசுவின் கர்த்தராகிய ஆண்டவர் அவருடைய நாமத்தை நாங்கள் அறிவித்தது நிமித்தம் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானத்தை அடைவதற்கு வெட்கப்படாமல், அவருடைய நாமத்தை அறிவிப்பதற்காக நாங்கள் அவமானத்தை அடைவதற்கு பாத்திரராக எண்ணி அப்படின்றார். அவருடைய நாமத்தை எடுத்து சொல்றதுக்காக அவமானப்படுறாங்க, அதுக்கு எங்களை பாத்திரராக ஆண்டவர் எண்ணினாரே, அதுவே எவ்வளவு பெரிய, அது ஒரு பெரிய சாக்கியம் மாதிரி, ஒரு பாக்கியம் மாதிரி பேதுரு சொல்றாரு. நாங்கள் அவருடைய நாமத்துக்காக நாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்து,
எவ்வளவு பாருங்க, அந்த அவமானப்படுறதுக்கு கூட ஆண்டவர் எங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரே, அவருடைய நாமத்துக்காக அவமானப்படுத்துறதுக்கு ஆண்டவர் எங்களை செலக்ட் பண்ணியிருக்கிறாரேன்னு சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியில வந்தாங்களாம். அவங்க வெட்கப்படலையாம், சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு வெளியே வந்து நாள்தோறும் அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீடுகள் தோறும் இடைவிடாமல் கிறிஸ்துவே தேவன் என்று பிரசங்கித்து வந்தார்கள். பாருங்க, அவங்க கிறிஸ்துவே என்ன சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அடிச்சு அவங்களை வெளியில அனுப்புனாங்களோ, அதுக்காக இந்த ஒரு கனமான ஊழியத்தை செஞ்சு அதுக்காக நான் அவமானப்படுகிறது, நான் என்ன பாக்கியம் பண்ணேனோன்னு பேதுரு வந்து நடைமுறையில் அதை வாழ்க்கையில பிரசங்கத்துல மாத்திரம் அல்ல, அவருக்கு அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவரு வெட்கப்படவே இல்லை, சந்தோஷமா வெளியில வராரு, திரும்பியும் கிறிஸ்துவுக்கு என்று எழுந்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏசாயா 50:7 கூட வாசிக்கிறோம், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை நிற்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆகையால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஒரு கல்லுக்கு வந்து வெட்கம் மானம் அந்த மாதிரி நிந்தனைகள் இதெல்லாம் என்ன வந்தாலும் ஒரு கல்லு மாதிரி இருக்கிறான் அப்படின்னு சொல்ற மாதிரி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கும் பொழுது நம்ம அந்த மாதிரி கல்லு மாதிரி இருக்கணுமா? நம்ம தப்பு பண்ணிட்டே சிலர் வந்து எவ்வளவு அவமானம் வெட்கம் இருந்தாலும் தொடச்சு போட்டு போயிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஆனா நம்ம வந்து நன்மை செய்து பாடுபடும் பொழுது ஏன் அப்படி நம்ம வெட்கப்படணும்? சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும். பேதுரு அப்படி இருக்கிறாரு, அவரு சந்தோஷப்படுகிறாரு, அவரு வெட்கம் அடையவில்லை அப்படின்னு பாக்குறோம். அதே மாதிரிதான் ஏசாயா 54:4 வாசிக்கிறோம், பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, நாணாதே நீ லட்சை அடைவதில்லை, உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் இளவயதின் நிந்தையை இனி நினையாதிருப்பாயாக. எப்படிப்பட்ட வெட்கம் அவமானப்படுகிற சூழ்நிலைகள்ல நம்ம இருந்தாலும் நம்ம வந்து கிறிஸ்துவுக்காக அப்படின்னு நம்ம ஊழியத்தின் நிமித்தம் இல்லைன்னா நம்ம தப்பே பண்ணாம நம்ம மேல ஒரு குற்றம் சுமத்தப்படும் பொழுது நம்ம வெட்கப்படாமல் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். ஏன்னா நம்ம பாடுபட்டுக்கிட்டே இருக்கிறதா பேதுரு சொல்றாரு, இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் அப்படின்னா அந்த பாடுகள் மூலம் நமக்கு மகிமை வருகிறதற்காக. இல்லைன்னா பாடுதான் உனக்கு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல வரல, பேதுரு சொல்ல வரல, அந்த பாடுகள் மூலம் உனக்கு மகிமை வரப்போகிறது, இக்காலத்து பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பானவைகள் அல்ல. இன்னைக்கு இருக்கிற பாடு கம்பேர் பண்ணா இதுக்கு அந்த மகிமை வந்து இந்த பாடுக்கு ஈடு இணையாகாதான், அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்துவார். ஆனா நம்ம என்ன பண்ணணும், இந்த அவமானங்கள் நிந்தைகள் பாடுகள் மத்தியில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த லெந்து நாட்களிலே இந்த சிலுவை பாடுகள் உபத்திரவங்கள் இதெல்லாம் நம்ம தியானித்து கொண்டிருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட பாடுகள் வரும் பொழுது அதை எப்படி சகிக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே இன்னைக்கு வாசிக்க கேட்ட வசனம் 1 பேதுரு 4:16 ஒருவன் கிறிஸ்தவனா இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதிநிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அப்படின்னு, அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மை ஆண்டவர் நமக்கு தந்தரல வேண்டும். இந்த மார்ச் மாதத்திலும் அவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனத்தின்படி ஏசாயா 53:5 அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவரு அப்படி வெட்கப்படாமல் பாடுபட்டதுனாலதான் அவரு அடிக்கப்பட்டாரு, அவருக்கு தழும்புகள் வந்துச்சு, அதனால நம்ம குணமாகிறோம். ஒருவேளை அவர் முகத்துல துப்பும் போது தலையில குட்டும் பொழுது கன்னத்துல அரைஞ்சு கண்ணை கட்டிட்டு ஞான திருஷ்டியில யார் ஒண்ணு அடிச்சாங்கன்னு சொல்லும் பொழுது அவர் நான் தான் கடவுள்னு சொல்லி சிலுவையை விட்டு இறங்கி இருந்தாருன்னா இன்னைக்கு அவருக்கு தழும்பு வந்திருக்காது, நம்ம குணமடைந்திருக்க மாட்டோம், அவரை இந்நேரத்துல பிதாவின் வலது பார்சத்திலையும் இருந்திருக்க மாட்டார். ஆனா பாருங்க, அப்படி வெட்கப்படாமல் பாடு, ரெண்டு கள்ளனுக்கு நடுவுல அவரை வைக்கிறாங்க, ஏன்னா அவமானப்படுத்தணுமா, அவரை வெட்கப்படுத்தணுமா, அவரு ஒரு பாவமும் அறியாதவர், ஆனா ரெண்டு கள்ளனுங்களுக்கு நடுவுல வச்ச உடனே எல்லாரும் நினைச்சுக்குவாங்களாம், ஓ இவ்வளவு பெரிய கொடுமை இந்த கள்ளனுங்க, அவங்களுக்கு 100% தூக்கு தண்டனை வந்து டெஃபினட்டா வந்து ரீசனபிள், அப்போ இந்த கள்ளனுக்கு தூக்கு தண்டனைனா அவரோட அவரு இவரையும் பண்ணியிருக்கிறாங்கன்னா அப்ப இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணாரோ அப்படின்னு எல்லாரும் நினைச்சுக்கணுமா? அது மாதிரிதான் இன்னைக்கு நம்மளையும் பண்ணுவாங்க. அவருடைய இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் பேதுரு தான் சொல்றாரு. ஆகவே அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு நம்மளுக்கும் பண்ணுவாங்க. ஆனா வெட்கப்படாமல் அவரை போல நாம் பாடுபட்டால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாவோம் என்கிற நம்பிக்கையோடு இந்த நாளுக்குள் கடந்து செல்ல கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் தந்தருளுவாராக. ஆமேன்.